ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் சப்ஸ்கிரைபர்ஸ் வெல்கம் டு தமிழ் பல் யூடியூப் சேனல் சேனலை சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுவாங்க ஒன்றாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் நாங்கள் போடக்கூடிய வீடியோக்கள் எல்லாமே உடனடியாக பாருங்கள் இன்றைக்கி நம்ம வீடியோவில் முல்தான் சுல்தான் ரெஸ் கராச்சி கிங்ஸ் பிஎஸ்எல்லோட பதினாறாவது மேட்ச் அந்த மேட்சோட ஒரு ஃபுல் பிரிவியூ தான் பார்க்க போகிறோம் இந்த ஃபுல் ப்ரிவ்யூ பார்க்கறது வந்து நீங்கள் ஃபுல் ஸ்கிரீனில் வச்சு பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து உங்களுக்கு ஒரு கிளியராக தெரியும் ஸோ ஆஃப் ஸ்க்ரீனில் வச்சு பார்த்தீங்கன்னா பாதி தான் தெரியும் ஃபுல் ஸ்க்ரீனில் வச்சு பாருங்கள் கண்டிப்பாக ஒரு க்ளியர் எக்ஸ்ப்ளனேஷன் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும் இந்த ப்ரிவியூ பார்க்கறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம டெலகிராமில் ஜாயின் பண்ணல அப்படின்னா மறக்காமல் ஜாயின் பண்ணிக்கோங்க டெலகிராமில் போய்ட்டு சர்ச் பார்ல தமிழ் பில் தமிழ் பில் அப்படின்னு சொல்லி டைப் பண்ணுங்க நம்ம சேனல் வரும் ஸோ நம்ம சேனலில் பார்த்து ஜாயின் பண்ணிக்கோங்க லாஸ்ட் ஆஃப் அன் ஹவர்ல ஸ்மால் கான்டஸ்ட்டுக்கான டீமும் மெகா காண்டஸ்ட்டுக்கான டெமோ டீம்ஸும் அதில் கொடுத்துக்கிட்டு இருக்கோம் உங்களுக்கு ரொம்ப 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 யூஸ்ஃபுல்லாக இருக்கும் மறக்காம எல்லாரும் டெலகிராமில் ஜாயின் பண்ணிக்கோங்க சர்ச் பார்ல போயிட்டு தமிழ் பில் அப்படின்னு சொல்லி டைப் பண்ணுங்க சேனலில் வரும் அப்படி இல்லைனாலும் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் தந்திருக்கேன் அதை பார்த்து மறக்காமல் எல்லாரும் டெலகிராமில் ஜாயின் பண்ணிக்க லாஸ்ட் ஆஃப் அன் அவருக்கான டிப்ஸ் உங்களுக்கு அதில் கிடைக்கும் அது மட்டும் இல்லாமல் ஸ்மால் காண்டெஸ்ட்டுக்கு ரொம்ப பெஸ்டான ஒரு ஆப்ஸ் போட்டு இதோட லிங்க் வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன் இதில் வந்து பார்த்திங்கன்னா ஜீரோ ரூபீஸ் கமிஷன் இல்லாமல் அதாவது கமிஷனே இல்லாமல் ஸ்மால் காண்டஸ்ட்டும் இருக்குது இப்போ நீங்கள் வந்து நூறுரூவா என்ட்ரி ஃபீஸில் கட்டுறீங்கன்னா ஹெட் டு ஹெட்ல ஃபஸ்ட்டு ப்ரைஸ் இரநூறுவா அவங்களுக்கு எந்த ஒரு கமிஷன் இல்லாத காண்டஸ்ட்டும் இதில் இருக்குது நல்லாயிருக்கும் ரொம்ப ரொம்ப லெஸ் தான் இருக்காங்க ஸ்மால் காண்டஸ்ட்டெலாம் நல்லாவே ஏர்ன் பண்ணுறதுக்கு சூப்பராக இருக்கும் ஸோ மறக்காமல் எல்லோரும் ஸ்போர்ட்ஸ்லையும் ஜாயின் பண்ணுறீங்க டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது சரி வாங்க ப்ரிவியூக்குள்ளே போகலாம் அந்த மேட்ச் வந்து பார்த்தோம் அப்படின்னா முல்தான் சுல்தான் இஸ்கராச்சி கிங்ஸ் மேட்ச் வந்து பதினாறாவது மேட்ச்சு மேட்ச் எங்கே நடக்குதுன்னு பார்த்தோம் அப்படின்னா அபுதாபியில் நடக்குது மோஸ்ட் ஆஃப் இந்த மேட்ச்சஸ் எல்லாமே மோஸ்ட் ஆஃப் மேட்சஸ் எல்லாமே அபுதாபியில் தான் நடக்குது மேட்ச் வந்து எந்த டைமில் நடக்குதுன்னா இன்றைக்கி வந்து ரெண்டு மேட்ச் இருக்குது ஸோ இந்த ஃபஸ்ட் மேட்ச் வந்து பார்த்தோம்னா ஆறு முப்பதுக்கு நடக்குது இந்தியன் டைமுக்கு ஸோ அது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் டைமை கரெக்டாக நோட் பண்ணி வச்சுக்கோங்க பிச்சு ரிப்போர்ட் பிச்சு ரிப்போர்ட்ன்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா பேலன்ஸ்டாக தான் இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க அதாவது பேஸ்மேனுக்கும்தம் பவுலர்ஸுக்கும் ஒரு பேலன்ஸ்டான ஒரு பிச்சு தான் லாஸ்ட்டு மேட்ச்சில் நான் சொல்லியிருந்தேன் சேஸ் பண்ணுறவங்க வந்து ஒரு செவன்ட்டி பர்சன்டேஜ் வந்து வின் பண்ணுறதுக்கான சான்சஸ் உள்ள ஒரு பிச்சு அது இது வரைக்கும் ரெக்கார்ட்ஸ் அப்படி தான் இருந்திருக்கு அப்படிங்கிற மாதிரி சொன்னேன் பட் அது எல்லாமே கொஞ்சம் அந்த ஈவினிங்கில் நடக்கக்கூடிய ஒரு மேட்ச் அதாவது ஒரு எட்டு மணிக்கு மேலே நடக்கூடிய ஒரு மேட்ச் இது வந்து ஒரு ஆறரை மணிக்கு நடக்கிறதுனால கொஞ்சம் வெட் ஃபீல்டாக இருக்கும் ஸோ அதனால் என்ன காரணம் அப்படின்னா கொஞ்சம் பேலன்ஸ்டாக தான் இருக்கும் ஸோ சேஸ் பண்ணுற டீம் தான் வின் பண்ணிவிடும் சொல்லி ஹண்ட்ரட் பர்சன்ட் சுவராக நம்மளால் போட முடியாது அப்படிங்கிற ஒரு இதுதான் ஸோ ஆவரேஜான ஸ்கோர் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா ஒரு ஒன் செவன்ட்டி ப்ளஸ் ரன் வரைக்குமே அந்த பிச்சில் அடிக்கிறாங்க ஸோ இதுவும் ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஸோ லாஸ்ட் மேட்ச்லையும் நான் சொல்லியிருந்தேன் ஒரு ஒன் சிக்ஸ்டிலேருந்து ஒன் செவன்ட்டி ப்ளஸ் ரன் வரைக்கும் ஆவரேஜான ஒரு ஸ்கோராக இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தேன் பட் நேதானா அன்ஃபார்ச்சுனேட்லி ஒரு நூற்றி நாற்பத்தஞ்சு நூற்றம்பது ரன்லேயே சொன்னிட்டாங்க பட் இருந்தாலும் பெரிய டிஃப்ரென்ஸ் இல்லை சேசிங்கில் வின் பண்ணிடுவாங்க அப்படிங்கிற மாதிரி தான் பாயிண்ட்ஸ் அதிகம் அப்படின்னு சொல்லியிருந்தேன் மாதிரி சேசிங்கில் வின் பண்ணியிருந்தாங்க இந்த மேட்ச் ஃபர்ஸ்ட் மேட்சை பொறுத்த வரைக்கும் பேலன்ஸ்டாக தான் இருக்கும் ஸோ இவங்க தான் வின் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்ல முடியாது ஸோ அதுக்கு மாதிரி ரெண்டு டீம்மே ஈக்குவலாக நல்ல நல்ல பிளேயர்ஸை மட்டும் கரெக்டாக நம்ம பிக் பண்ணிக்கணும் ஸோ இப்போது ரெண்டு டீமோட ஒரு ப்ராபலான பிளேயிங் கிரௌண்டை ஃபஸ்ட்டு பார்ப்போம் முல்தான் சுல்தானை பொறுத்த வரைக்கும் முகமது ரிஸ்வான் சான் மக்சூத் ஹெட்மாயர் ரில்லி ரோசப் சோயப் மக்சூத் கௌசில்சா சொகில் தன்வீர் முசர்பானி சர்வாஸ் நவ் தானி உஸ்மான் காதீர் இம்ரான் தாகித் ஸோ இது வந்து முல்தான் சுல்தானோட ஒரு ப்ராபோலான பிளேயிங் லெவன் ஸோ அடுத்ததாக கராச்சி கிங்ஸ் கராச்சி கிங்ஸை பொறுத்த வரைக்கும் சர்ஜில் கான் பாபர் அசாம் ரெண்டு பேரும் இன்னிங்ஸ் ஓப்பன் பண்ணுறாங்க மார்ட்டின் கப்தில் வந்திருக்காரு ஸோ மோஸ்ட்டாக வந்து ஒன்று பாபர் அசாம் அண்ட் மார்ட்டின் கப்தில் ரெண்டு பேர் இன்னிங்ஸ் ஓப்பன் பண்ணுறதுக்கு சான்சஸ் இருக்கும் அப்படி இல்லைன்னா சர்ஜில் கான் அண்ட் மார்ட்டின் கப்தில் இன்னிங்ஸ் ஓப்பன் பண்ணுறது சான்சஸ் இருக்கும் பாபர் அசாம் ஒன்றோடு வரத்துக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது ஸோ இதை ப்ர பிளேயிங் வந்து அதுக்கப்புறம் நம்ம இதை முடிஞ்ச வரைக்கும் ஒரு கன்ஃபர்மேஷன் பண்ணிக்கலாம் டேனியல் ஆசிஸ் ஒரு யங் டேலண்டரான ஒரு ஆல்ரவுண்டர் சம் ஓவர்ஸ் கொடுக்கறதுக்கான சான்சஸ் இருக்கும் ஸோ ஒன் ஆர் டூ ஓவர்ஸ் கொடுக்குறதுக்கு மேபி சான்சஸ் இருக்கும் நஜிபுல் ஜார்டன் திசாரா பெரேரா வால்டன் இம்மாடு வாசிம் முகமது அமீர் அர்சட் இக்பால் பக்காஸ் முகமது ஸோ இது வந்து கராச்சி கிங்ஸோட ஒரு ப்ராபோலான பிளேயிங் லெவன் ஸோ இப்போது கடைசியாக நடந்த இந்த சீரிஸில் வந்து பிஎஸ்எல்லில் வந்து பாபர் அசாம் பார்த்தோம் அப்படின்னா இரநூத்தி ஐம்பத்தெட்டு ரன் வரைக்கும் படிச்சிருக்காரு ட்ரீம் லெவன் பாயிண்ட்ஸ் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா நூற்றி அஞ்சு பாயிண்ட்ஸ் இருபத்தஞ்சு பாயிண்ட் நூற்றி இருபத்தி ஏழு பாயிண்ட் எண்பத்தி ரெண்டு பாயிண்ட் முப்பத்தோரு பாயிண்ட் ஸோ இப்படி பாபர் அசாமோட ஆவரேஜான பாயிண்ட்ஸே வந்து பார்த்தோம் அப்படின்னா கிட்டத்தட்ட எழுபது ப்ளஸ் ட்ரீம் லெவன் பாயிண்ட்ஸ் ஒவ்வொரு மேட்ச்சுக்குமே ஆவரேஜாக எடுத்துக்கிட்டு இருக்காரு ஸோ இந்த மாதிரி நம்ம கால்குலேட் பண்ணுறப்போ பாபர் அசாம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஒரு பிளே இம்பார்ட்டண்டான ஒரு பிளேயராக இருப்பார் அதே போல் சோயப் மக்சூத் வந்து பார்த்தோம் அப்படின்னா நூற்றி முப்பத்தஞ்சு ரன் அடிச்சிருக்காரு இது வரைக்கும் சீரில் ட்ரீம் லெவன் பாயிண்ட்ஸ்னு பார்த்தோம் அப்படின்னா ஒரு ஆறு பாயிண்ட் நாற்பத்தாறு பாயிண்ட் எண்பத்தி ஆறு பாயிண்ட் ஐம்பத்தெட்டு பாயிண்ட் அப்புறம் ஒரு ஆறு பாயிண்ட் ஸோ இவரோட ஆவரேஜாக வந்து பார்த்தோம் அப்படின்னா ஒரு இருபத்தஞ்சி ட்ரீம் லெவன் பாயிண்ட்ஸ் அப்படிங்கிறது ஒரு ஆவரேஜாக இருக்குது அடுத்தது முகமது ரிஸ்வான் முகமது ரிஸ்வான் பொறுத்த வரைக்கும் நம்ம மஸ்ட் பிக்காக நம்ம அவரை பிக் பண்ணுறதுக்கான சான்சஸ் நிறையவே இருக்குது ஏன்னா இரநூத்தி தொண்ணூற்றி ஏழு ரன் அடிச்சிருக்காரு இது வரைக்கும் இந்த சீரிஸில் அது மட்டும் இல்லாமல் இன்னிங்ஸை ஓப்பன் பண்ணுறாரு தென் விக்கெட் கீப்பர் பண்ணுறதுனால கேட்ச் அண்ட் ஸ்டெம்பிட்லேயே அவருக்கு பாயிண்ட்ஸு நிறையா இருக்கும் ஸோ அதனால் மஸ்ட்டு பிக்காக நம்ம முகமது ரிஸ்வானை பிக் பண்ணுறது ஒரு நல்ல ஒரு ஆப்ஷன்லாம் இருக்கும் அடுத்ததாக தானி தானி வந்து பார்த்தோம் அப்படின்னா இந்த சீரீஸில் நைன் விக்கெட் எடுத்து செகண்ட் லீடிங் விக்கெட் டேக்கராக இருக்கார் இந்த சீரிஸ்லேயே சூப்பரான ஒரு விக்கெட் டேக்கிங் போல் டெத்தில் கொஞ்சம் பவுல் பண்ணுறதுனால விக்கெட் ஆப்ஷன் அவருக்கு நிறையவே இருக்குது அடுத்ததாக சர்ஜில் கான் சர்ஜில் கான் வந்து ஒரு இரநூறு ரன் அடிச்சிருக்காரு இந்த சீரிஸில் ஸோ இதெல்லாம் வந்து அவரோட ட்ரீம் லெவன் பாயிண்ட்ஸ் இது வரைக்கும் நடந்த மேட்சஸில் இவ்வளோ பாயிண்ட்ஸ் அவர் எடுத்திருக்காரு ஸோ இப்போது எந்த மாதிரி ஆப்ஷனலில் நம்ம டீம்ஸ்லாம் பிக் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி பார்த்தோம் அப்படின்னா முல்தான் சுல்தான் வந்து சப்போஸ் ஃபஸ்ட் பேட்டிங் பண்ணுறாங்க அப்படிங்கிற ஒரு சான்ஸ் எடுத்துக்கும் ஸோ ஒரு ஒன் சிக்ஸ்டி ப்ளஸ் ரன் ஆவரேஜ் அப்படிங்கிறதுனால நம்ம முகமது ரிஸ்வான் சான் மக்சூத் ரெண்டு பேர்த்துலேருந்து யாராவது ஒருத்துக்குள்ள ஒரு ஆப்ஷனலாக நம்ம பிக் பண்ணிக்கலாம் ஸோ என்னையை கேட்டால் முகமது ரிஸ்வான்ங்கிறது ஒரு நைன்டி எயிட் பர்சன்டேஜ் நமக்கு வந்து ஒரு சாதகமான ஒரு ஆப்ஷன் பார் ஏன்னா அதுக்கான ஆப்ஷன்ஸும் இருக்குது பேட்டிங்கில் வந்தாலும் மினிமம் ஒரு முப்பது ப்ளஸ் ரன் ஆடுவார் தென் விக்கெட் கீப்பர் பண்ணுறதுனால அண்ட் ஸ்டெம்பிட்லேயே ஒரு குறிப்பிட்ட பாயிண்ட்ஸ் வரதுக்கு சான்சஸ் இருக்கும் மல்டிபிள் கிராண்ட் லீக்ஸில் இப்போ நீங்கள் ஒரு பத்து டீம் போடுறீங்கன்னா பாபர் அசாமுக்கு ஒரு மூணு டீமில் கேப்டன் போகிறீங்க அப்படின்னா முகமது ரிஸ்வானுக்கும் சேம் ஃபிஃப்டி சான்சஸில் மூணு டீமுக்கு கேப்டனாக கூட நம்ம ட்ரை பண்ணலாம் ஸோ பாபர் அசாம் ஆர் முகமது ரிஸ்வான் ரெண்டு பேருமே ஈக்குவலான ஒரு ஆப்ஷன்ஸ் உள்ளவங்க தான் அடுத்ததாக வந்து ஹெட்மாயர் மோஸ்ட்டாக ஹெட்மாயர் வந்து ஒன் டவுன் வரத்துக்கான சான்சஸ் ரொம்ப ரொம்ப கம்மி ரில்லி ரோஸோ தான் மோஸ்ட்லி ஒன்று ஒன் டவுன் வரத்துக்கான சான்சஸ் இருக்கும் ஸோ ஹெட்மாயர் வந்து செகண்ட் டவுன் வரத்துக்கு தான் சான்சஸ் இருக்கும் ரில்லி ரோசோ வந்து ஒன் டவுன் வந்தார் அப்படின்னா டாப் ஆர்டரில் அதாவது முகமது ரிஸ்வான் சான் மக்சூத் ரெண்டு பேர்த்தில் யாராவது ஏர்லியாக விக்கெட் விட்டுருவாங்க அப்படிங்கிற மாதிரி ஆப்ஷனில் உங்களுக்கு நீங்கள் ஒரு டீமை போடுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக ரில்லி ரோசோவுக்கு ஒரு கேப்டன் ஆர் ஒரு வைஸ் கேப்டன் ஆப்ஷனாக கூட நீங்கள் ட்ரை பண்ணலாம் அந்தளவுக்கு ஒரு ஒரு சூப்பரான ஒரு பேட்ஸ்மேன் அது மட்டும் இல்லாமல் இவரோட ஃபீல்டிங் பொசிஷன்ஸ் இந்த ஃபீல்டிங் பொசிஷன்ஸ் எல்லாமே மோஸ்ட்டாக லாங்கில் தான் இருக்கும் அதாவது கேச்சிங் வாய்ப்பு உள்ள ஒரு இடத்துல தான் மோஸ்ட்டாக ஃபீல்டிங் இருக்கும் அதுலேயும் ஒரு குறிப்பிட்ட பாயிண்ட் வரதுக்கு சான்சஸ் இருக்கும் மாதிரி டாப் ஆர்டரில் ஒரு இரலையே ஒரு டூ விக்கெட்ஸ் விழுந்துடும் அப்படின்னா நம்ம ஹெட்மாயரை மஸ்ட்டு பிக்காக பிக் பண்ணிக்கலாம் ஸோ டாப் ஆர்டரில் ரெண்டு பேர் இரலையே விகெட் விட்டுருவாங்க அப்படிங்கிற மாதிரி நீங்கள் வந்து மக்ஸூத்தாக இருக்கட்டும் ரில்லி ரோசாவது ரெண்டு பேர்த்தையுமே பிக் பண்ணாமல் ஒரு டீம் நீங்கள் போடுறீங்கன்னா அதில் வந்து ஹெட்மயரை நம்ம மஸ்ட்டு பிக்காக ட்ரை பண்ணிக்கலாம் ஹெட்மாயர் வந்து ஒரு குயிக் ஃபயராக ஒரு முப்பது ப்ளஸ் ரன் ஆடிடுவார் ஸோ அந்த மாதிரி ஆப்ஷனில் தான் நம்ம ஹெட்மேயரை கொண்டு வரணும் ஸோ அடுத்ததாக பவுலிங் ஆப்ஷன்ஸை பொறுத்த வரைக்கும் சோஹில் தன்வீர் முசர்பானி தானி உஸ்மான் காதிர் இம்ரான் தாகிர் ஸோ இவங்க எல்லாருமே பவுலிங் ஆப்ஷன்ஸ் இதில் இம்ரான் தாகீராக இருக்கட்டும் சோகில் தன்வீர் முசர்பானி தானி இவங்க எல்லாருமே வந்து அந்த மஸ்ட்டு நாலு ஓவரை வந்து பவுல் பண்ணுறதுக்கான ஒரு ஆப்ஷன்ஸ் உள்ளவங்க இதில் வந்து உஸ்மான் காதிர் மட்டும் ஒரு த்ரீ ஓவர்ஸ் வரைக்கும் ஒரு ஆப்ஷனல்ஸ் கொடுக்கலாம் அல்லது டூ ஆர் த்ரீ ஓவர்ஸ் வரைக்கும் அந்த கவுதில் ஷாவுக்கு வந்து மேபி ஒன் ஆர் டூ ஓவர்ஸ் வரைக்கும் கொடுக்கலாம் ஸோ இதுதான் வந்து இந்த டீமோட பவுலிங் ஆப்ஷன்ஸ் ஸோ இதில் இந்த பிச்சு கொஞ்சம் லெக் ஸ்பின்னர்ஸ்க்கு நிறைய விக்கெட்ஸ் எடுத்துக்கிட்டு இருக்காங்கன்னு லாஸ்ட் ப்ரீவியடே சொல்லியிருந்தேன் ஸோ அதனால தான் உஸ்மான் காதிர் அண்ட் இம்ரான் தயிர் இப்படி ரெண்டு லெக் ஸ்பின்னர்ஸை வந்து அவங்க வந்து உள்ளே கொண்டு வந்திருக்காங்க மோஸ்டாக வந்து இதுதான் பிளேயிங் லெவன் அண்ட் பவுலிங் ஆப்ஷன்ஸ் ஸோ இதில் டெத்தில் பவுல் பண்ணுற ஆப்ஷன்ஸ் இல்லை வந்து பார்த்தோம் அப்படின்னா தானி அண்ட் தென் சோகில் தன்வேர் ஸோ இவங்க ரெண்டு பேரும் டெத்தில் பவுல் பண்ணுறதுக்கான ஆப்ஷன்ஸ் உள்ள ஒரு பவுலர்ஸ் அடுத்ததாக கராச்சி கிங்ஸில் பொறுத்த வரைக்கும் சர்ஜில் கான் அண்ட் பாபர் அசாம் ரெண்டு பேருமே இன்னிங்ஸ் ஓப்பன் பண்ணுறாங்க ரெண்டு பேருமே இந்த சீரீஸில் நல்ல ஒரு ஓப்பனிங் பார்ட்னர்ஷிப் கொடுத்துருக்குறாங்க சர்ஜில் கான் வந்து குயிக் ஃபயரோ ஆடக்கூடிய ஒரு சூப்பரான ஒரு பிளேயர் குயிக்காக வந்து ஒரு முப்பது ப்ளஸ் ரன் ஆடிடுவார் இந்த முப்பது ப்ளஸ் ரனுங்கிறது நமக்கு ட்ரீம் லெவன் ட்ரீம் டீம்ஸில் ஒரு நல்ல பாயிண்ட்ஸே கொடுக்கக்கூடிய ஒரு ஸ்கோராக தான் இருக்கும் ஸோ பாபர் அசாம இருக்கட்டும் சர்ஜில் கானாக இருக்கட்டும் ரெண்டு பேருமே ஒரு சூப்பரான ஒரு பேட்ஸ்மேன் இதில் பர்டிகுலராக பாபர் அசாமுக்கு வந்து மோஸ்ட்டாக முப்பதுலேருந்து முப்பத்தஞ்சு ப்ளஸ் ஆப் யூசர்ஸ் வந்து பர்சன்டேஜ் வைஸில் அவருக்கு கேப்டனாகவே ட்ரை பண்ணியிருப்பாங்க ஸோ அவரை நம்ம மிஸ் பண்ணோம் அப்படின்னா நம்ம அவர் ஒரு பத்து ரன் நடித்தா கூட நம்ம கடைசி வரைக்கும் வெளியே தான் இருப்போம் தென் அவருக்கு கேட்சிங்கான வாய்ப்பும் அவருக்கு இருக்கிறதுனால நம்ம அவரை உள்ளே பிக் பண்ணியிருந்தால் கூட கேப்டனாகவே முப்பது பர்சன்டேஜ் பேர் அவரை ட்ரை பண்ணியிருப்பாங்க ஸோ இந்த மாதிரி ஆப்ஷன் சொல்லுவாங்க பை சான்ஸ் அவர் ஏர்லியாக ஒரு ரெண்டு ரன்லேயோ மூன்று ரன்லையோ அது டெக் அவுட்டோ ஆகிட்டார்னா மட்டும்தான் நம்ம வந்து அவரை போடாமல் விட்டோம் அப்படின்னா நம்ம கொஞ்சம் மேலே வரதுக்கு சான்சஸ் இருக்கும் ஸோ அதுக்கும் பாசிபிலிட்டிஸ் இருக்குது ஒரு பத்து ரெண்டுக்குள்ளே அவர் அவுட் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டிஸும் இருக்குது அதனால் ஏதாவது அட்லீஸ்ட் ஒரு ரெண்டு டீம்லேயாவது பாபர் அசாமை மிஸ் பண்ணிட்டு ட்ரை பண்ணி பாருங்கள் பை சான்ஸ் அவர் அவுட் ஆகிட்டார்னா நம்ம நல்ல டாப்பில் வரத்துக்கு சான்சஸ் இருக்கும் ஸோ அடுத்ததான் மார்ட்டின் கப்தில் ஸோ நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஒன்று சர்ஜில் கான் அண்ட் மார்ட்டில் கப்தில் ரெண்டு பேர் இன்னிங்ஸ் ஓப்பன் பண்ணுவாங்க அப்படி இல்லைனா பாபர் அசாம் மார்ட்டின் கப்தில் ரெண்டு பேர் யாராவது ஒருத்தங்க இன்னிங்ஸ் ஓபன் பண்ணுவாங்க ஸோ அது பிளேயிங் வந்ததுக்கப்புறம் பார்த்துக்கலாம் சப்போஸ் பாபுர் அசாமும் மார்ட்டின் கப்திலும் இன்னிங்ஸ் ஓப்பன் பண்ணுறாங்க அப்படின்னா அந்த ரெண்டு பேத்துலேருந்து யாராவது ஒருத்தவங்களை மட்டும் பிக் பண்ணுறது ஒரு நல்ல ஒரு ஆப்ஷனலாக இருக்கும் அதே சர்ஜில் கான் மார்ட்டின் கப்தில் ரெண்டு பேர் இன்னிங்ஸ் ஓப்பன் பண்ணாங்கன்னா அதுலேருந்தும் யாராவது ஒருத்தர் மட்டும் பிக் பண்ணிக்கிட்டு பாபர் அசாமை மஸ்ட் பிக்காக பிக் பண்ணிக்கலாம் அடுத்ததாக டேனிஸ் ஆசிஸ் ஆசிஸ் வந்தார் அப்படின்னாலும் மினிமம் ஒரு இருபத்தஞ்சி ப்ளஸ் ரன் ஆடுவார் தென் ஒரு ஒரு ஒன் ஆர் டூ ஓவர்ஸ் வரைக்கும் சம்டைம்ஸ் கொடுக்குறதுக்கு சான்சஸ் இருக்கும் அவர் வந்து பார்த்திங்கன்னா விக்கெட் டேக்கிங் ஆப்ஷன் உள்ள ஒரு பவுலர் தான் பட் அவருக்கு வந்து பவுலிங் ஆப்ஷன்ஸ் இருக்குமாங்கிறது ஒரு ஸ்லைட்டி டவுட்டு நஜிபுல் ஜார்டன் நஜிபுல் ஜார்டனை எந்த மாதிரி டீமில் நம்ம பிக் பண்ணிக்கணும் அப்படின்னா டாப் ஆர்டரில் பத்து ஓவருக்குள்ளே மினிமம் த்ரீ விக்கெட்ஸ் விழுந்துரும் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஆப்ஷனலாக நீங்கள் டீமை பிக் பண்ணுறீங்க அதாவது பாபர் அசாம் அண்ட் டேனியல் டேனிஸ் ஆசிஸ் இவரை மட்டும்தான் பிக் பண்ணியிருக்கீங்க அப்படி இல்லைன்னா பாபர் அசாம் தென் மார்ட்டின் கப்தில் இப்போ இப்படி ரெண்டு பேர்த்தை மட்டும்தான் பிக் பண்ணியிருக்கீங்க டாப் ஆர்டரில் மீதி விக்கெட்ஸ் விழுந்துரும் அப்படிங்கிற மாதிரி போட்டிங்கன்னா அந்த இடத்துல நஜிபுல் ஜார்டன் கண்டிப்பாக தேவைப்படுவார் ஏன்னா பத்து ஓவருக்கு அப்புறம் வந்து குயிக்காக ஒரு முப்பது பிளஸ் ரன் ஆடிவார் ஸோ அதில் நமக்கு தேவைப்படுவார் தென் கேச்சிங் வாய்ப்பு உள்ள இடத்துலலாம் ஃபீல்டிங் பண்ணுவார் அடுத்ததாக திசாரா பெரியா திசாரா பெரியராவுக்கு வந்து பார்த்திங்கன்னா கடைசியாக ஒரு மூணு ஓவரில் தான் அவருக்கு மூணு ஓவர் நாலு ஓவரில் ஒரு பேட்டிங் வாய்ப்பு கிடைக்கும் மினிமம் ஒரு பத்துலேருந்து ஒரு பதினஞ்சு பிளஸ் ரன் ஏன்னா அடிச்சு ஆடக்கூடிய சூழ்நிலையில் பை சான்ஸ் மிஸ் ஆட் ஏதாவது ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்கும் அதனால் ஒரு பத்துலேருந்து ஒரு பதினஞ்சு ப்ளஸ் ரன் ஆடுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது அது மட்டும் இல்லாமல் பவுலிங் ஆப்ஷன்ஸ்லேயும் வந்து பார்த்தோம்னா மினிமம் டூ ஆர் த்ரீ ஓவர்ஸ் வரைக்கும் அவருக்கு ஆப்ஷன்ஸ் இருக்கும் ஏன்னா இவர் வந்து ஒரு ஆல்ரவுண்டர் அப்படிங்கிறதுனால நாலு ஓவர்ஸ் கம்பல்சரி கொடுப்பாங்களா அப்படிங்கிறதுல ஒரு ஸ்லைட்டி ஒரு டவுட் இருக்கும் மினிமம் த்ரீ ஓவர்ஸ் வரைக்கும் கொடுக்கலாம் அதில் ஒன் விக்கெட் வரைக்கும் எடுக்கிறதுக்கு சான்சஸ் அவருக்கு நிறைய இருக்குது அடுத்ததாக வால்டன் வால்டனோட டவுன் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப கீழே இருக்கிறதுனால அவருக்கான பேட்டிங்கான வாய்ப்பு ரொம்ப 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 கம்மியாக இருக்கும் தென் முகமது ரிஸ்வான் ஏர்லியாக ஒரு டக் அவுட்டோ அல்லது ஒரு அஞ்சு ரன் ஆறு ரன்லேயே அவுட் ஆகிட்டார்னால் மட்டும்தான் சாட்விக் வால்டனை நம்ம பிக் பண்ணுறதுல ஒரு ஆப்ஷன்ஸ் இருக்கும் தென் வந்து அது ரொம்ப ரொம்ப ரேராக இருக்கும் ஒரு எயிட்டி பர்சன்டேஜ் வரைக்குமே அவர் வந்து ஒரு பத்துலேருந்து பதினஞ்சு ரன் ஆடிடுவார் தென் கேட்ச் அண்ட் ஸ்டெம்பிட் இதிலே ஒரு குறிப்பிட்ட பாயிண்டில் அவர் வந்து கீப்பர் ஆப்ஷனுக்கு அவர் எலிஜிபிளாக இருப்பார் அடுத்ததாக இமாடு வாசிம் முகமது அமீர் அர்ஷத் இக்பால் வக்காஸ் மஸ் மக்சூத் இவங்க எல்லாருமே அந்த டீமோட பவுலிங் ஆப்ஷன்ஸ் ஸோ இதில் நாலு நாள் ஓவர் பவுல் பண்ணுறதுக்கான ஆப்ஷன்ஸ் உள்ளவங்க பார்த்தீங்கன்னா இமாடு வாசிம் முகமது அமீர் அர்ஷத் இக்பால் வக்காஸ் மக் மக்சூத் இவங்க எல்லாருமே நாலு நாள் ஊர் பவுல் பண்ணுறதுக்கான ஆப்ஷன் உள்ளவங்க திசாரா பெரேராவும் டேனிஸ் ஆசிஸும் மீதி இருக்க ஓவர்ஸை ஷேர் பண்ணி பவுல் பண்ணுறதுக்கான ஆப்ஷன்ஸ் உள்ளவங்க ஸோ இதில் டெத்தில் பவுல் பண்ணுறதுக்கான ஆப்ஷன்ஸ் யாருக்குன்னு பார்த்தீங்கன்னா அர்ஷத் இக்பால் அண்ட் திசாரா பெரேரா முகமது அமீர் இந்த மூணு பேரும் அந்த பதினஞ்சு ஓவருக்கு மேலே இருக்கக்கூடிய ஓவர்ஸை வந்து பவுல் பண்ணுறதுக்கான ஆப்ஷன்ஸ் உள்ளவங்க ஸோ விக்கெட் டேக்கிங் ஆப்ஷன்ஸ் உள்ள பவுலர்ஸும் கூட சரி ஓகே இப்போது ஒரு ட்ரீம் லெவன் ட்ரீம் டீமில் ஒரு பதினாலு பிளேயர் இவங்கலாம் இருப்பாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு ஆப்ஷனில் பார்த்தோம் அப்படின்னா முகமது ரிஸ்வான் ரில்லி ரோசோ ஹெட்மாயர் சோஹில் தன்வீர் முசர்பானி சப்னாஸ் தானி இம்ரான் தாகீர் பாபர் அசாம் மார்டின் கப்தில் நஜிபுல் ஜார்டன் திசாரா பெரேரா முகமது அமீர் அர்ஷத் இக்பால் இமாடு வாசிம் ஸோ இவங்க எல்லாருமே அந்த ட்ரீம் லெவன் ட்ரீம் டீம்ஸில் இவங்கலாம் இருக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குன்னு சொல்லி ஒரு பதினாலு பேர் நம்ம ஆப்ஷன்ஸாக சொல்லியிருக்கோம் இந்த பதினாலு பிளேயர்லேருந்து ஒரு எட்டுலேருந்து ஒன்பது பிளேயர் ட்ரீம் லெவன் ட்ரீம் டீம்ஸ் வந்துட்டால் கூட மோஸ்ட்டாக நம்ம ஓட்ட அமௌண்ட்டை லாஸ் பண்ண மாட்டோம் இப்போ கேப்டன் அண்ட் வைஸ் கேப்டன் ஆப்ஷன்ஸ்க்கு யாராவது எலிஜிபிள் பர்சன்ஸ்னு பார்த்தோம் அப்படின்னா பாபர் அசாம் முகமது ரிஸ்வான் திசாரா பெரேரா இமாடு வாசிம் ரில்லி ரோசோ ஸோ இவங்க எல்லாருமே கேப்டன் அண்ட் வைஸ் கேப்டன் ஆப்ஷன்ஸ்க்கு நல்ல ஒரு எலிஜிபிள் பர்சன்ஸாக இருப்பாங்க மல்டிபிள் கிராண்ட்லிக்ஸில் மாற்றி மாற்றி நீங்கள் ட்ரை பண்ணிக்கோங்க ஸோ இப்போது ஒரு டெமோ டீமாக ஒரு ட்ரீம் லெவனில் இருந்து ஒரு டெமோ டீம்ஸாக ஒரு கிராண்ட் லீக் ஒரு டெமோ டீமாக நான் சொல்கிறேன் ஸோ இதில் இருந்து ஆர் டூ ப்ளஸ்ஸை சேஞ்ச் பண்ணாலும் சரி பிரிவியூவ் பார்த்து உங்கள் மைண்ட் செட்டுக்கு நீங்கள் டீம் போட்டாலும் சரி முகமது ரிஸ்வான் விக்கெட் கீப்பரில் மார்ட்டின் கப்தில் லிலி ரோசோ பாபர் அசாம் ஹெட்மாயர் சோஹில் தன்வீர் திசாரா பெரேரா தென் முகமது அமீர் முசர்பானி அர்ஷத் இக்பால் அண்ட் எஸ் தானி இவங்க எல்லாருமே வந்து நான் பிக் பண்ணியிருக்கக்கூடிய ஒரு ஆப்ஷன் சொல்லுவாங்க ஸோ இதில் கேப்டன் அண்ட் வைஸ் கேப்டன் ஆப்ஷன்ஸ்க்கு முகமது ரிஸ்வான் தென் பாபர் அசாம் திசாரா பெரேரா தென் எஸ் தானி இவங்க எல்லாருமே கேப்டன் அண்ட் வைஸ் கேப்டன் ஆப்ஷன்ஸ்க்கு நல்ல ஒரு எலிஜிபிள் பர்சனாக இருப்பாங்க மாற்றி மாற்றி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் ஸோ ஓகே இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சி அப்போ மறக்காமல் என் வீடியோக்கு ஒரு லைக் பண்ணி வீடியோ கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ பற்றி கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் சொல்லிவிடுங்க தேங்க்யூ